பொதுவாக இந்த ஆசன வாயில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது வந்துட்டு உடல் உஷ்ணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உரு உணவு வந்துட்டு கொஞ்சம் இருகல் தன்மையாக இருக்கிறதுனால தான் கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது மேம் நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிறத விட இங்கே வந்து எது எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க அதிகமாக குழந்தைகள் இருந்து ஏன்னா குழந்தைகள்லையும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஸோ நூடுல்ஸ் அப்படிங்கிறப்ப நூடுல்ஸ் மட்டும் இல்லை இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு சேமியா செஞ்சால் கூட எல்லாவற்றிலும் கண்டிப்பாக மைதா இருக்கும் ஸோ மைதா அப்படிங்கிறது வந்து ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் ஸோ அந்த மாதிரி இது எடுக்கிறப்ப அது என்ன செய்யணும் ஒரு இருகல் தன்மை அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கவே இருக்காது அந்த இருகல் தன்மை இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடலில் வந்து நீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நீரை வந்து உறிஞ்சி எடுத்துரும் ஸோ உறிஞ்சி எடுக்கிறப்ப அது வந்து வறட்சியை உண்டு பண்ணும் அது மாதிரி இந்த குடல்களுக்குன்னு ஒரு மூமெண்ட் இருக்குது பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஓட்டத்தையும் வந்து அது தடை செய்யும் அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பாருங்கள் எந்த ஒரு பேக்கெட் எடுத்தாலும் அதில் ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லை மைதான்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த உணவை அவாய்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட்டுன்னு வந்தாலே இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேழ்வரகு சேமியா செஞ்சால் கூட அதில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கேழ்வரகு சேமியா சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அதில் உள்ள கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் மைதா கண்டிப்பாக அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாம் ஆயில் அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்க உணவுகளையும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அது உடலுக்கு நல்லது கிடையவே கிடையாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மலக்குடலில் வந்து பிரச்சனைகளை அதிகமாக இருக்கும் ஸோ அதிகமாக ஆண்களுக்கு வரக்கூடிய கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலான் கேன்சர் தான் அவங்களுக்கு ரொம்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாட்பட்டு வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூலம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுங்கள் ஈவன் ஒரு பிஸ்கட் எடுத்தோம்னா கூட அதில் வெஜிடபிள் ஆயில்னு அவங்க போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சேச்சுரேட்டட் இது சேர்த்துருக்காங்கன்னா அந்ததையும் அவாய்ட் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாம் அவாய்ட் மெயினாக வந்து பிஸ்கட்ஸை அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன் சொந்தரம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு சில மருத்துவ முறைகள் கா காட்டிய வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏடியா சாப்பிடாதீங்க ஒரு நாளைக்கு பிட்பிட்டாக பிரித்து பிரித்து சாப்பிடுங்க அது மாதிரி அவங்க பிஸ்கட் சாப்பிட்றதே ஒரு பழக்கமாக இது பண்ணுவாங்க கேட்டால் இது ஓட்ஸ் பிஸ்கட் இது வந்து வீட் பிஸ்கட் இது வந்து கேழ்வரகு மாணம் பிஸ்கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட் ரீஃபைண்ட் வந்து ஆயில் இந்த பாம் ஆயில் சேர்க்காமல் ஏற்படக்கூடியது சான்ஸே கிடையாது அப்படி சேர்த்தா நம்ம எப்படி கேப்பர் ரொட்டி இருக்கும் கேழ்வரகு ரொட்டி அது மாதிரி கடினமாக தான் இருக்கும் ஸோ அதனால் முதல் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் வேணும்னா இடையில ஆப்பிள் சாப்பிடட்டும் இல்லைனா கொய்யாப்பழம் சாப்பிடட்டும் நெல்லிக்காய் சாப்பிடட்டும் இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க சுகருக்கும் நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலம் இந்த மாதிரி ஆசனமாய் சம்மந்தப்பட்ட உணவுக்குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது கீரை டெய்லி ஒரு கீரை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் ஸோ கீரை எடுக்கிறப்ப கூட புளி அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது சேர்க்காம டெய்லி கீரைகள் கீரை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் நாச்சத்தான காய்கள் வந்து எடுத்துக்கணும் மாதிரி பழங்கள் காய்கள் ரெண்டுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா எந்த பழங்களில் வந்து விதை இல்லையோ அந்த பழங்களை சாப்பிடவே கூடாது அது மாதிரி எந்த காய்களில் விதை இருக்கோ அது சாப்பிடவே கூடாது என்ன அப்படின்னா பிஞ்சு காய்கறிகள் தான் சாப்பிடணும் அது செரிமானத்திற்கு நல்லது இந்த மாதிரி தண்ணீர் ஒரு நாளைக்கு வந்து அதுக்காக நான் ஒரு மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போ தண்ணீராக குடிங்க அதே மாதிரி மோர் எடுத்துக்கணும் மோர் எடுக்கிறப்ப என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து கால்சியம் சத்து கிடைக்கும் ஆசனவாய் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது வயிற்றுக்கு தேவையான கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியா வந்து அந்த மோர்ல இருக்கு ஸோ அந்த மாதிரி மோர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம உணவு முறையை ஃபாலோ பண்ணிவிட்டு வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் மாதிரி டெய்லி கொஞ்சம் நம்ம நாட்டு அந்த டிராபிக்கல் கண்ட்ரிக்கு கண்டிப்பாக வந்து தலைக்கு எண்ணெய் வச்சே ஆகணும் இல்லை மேடம் நான் போகிறேன் வெளியில் எண்ணெய் வச்சுட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு அவங்க இது பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் காலையில் எழுந்திரிச்சு உச்சந்தலையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லா எண்ணெய் போட்டு கொண்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது டெய்லி நம்ம இந்த இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு வந்து முடி வளருதுங்கிறது அடுத்த விஷயம் இந்த மாதிரி நோய் இல்லாமல் இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்